காய்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு வந்து பொன்னியின் செல்வன் படம் இன்னைக்கு ரிலீஸு. ஸோ அதுக்காக ஐமேக்ஸில் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். சேம் மால், நேற்று நானே வருவேன் படம் பார்த்தேன், அதே மால் கண்ணெல்லாம் சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, குடிச்சிட்டு வந்தேன் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு. ஸோ அங்கே பார்க்கலாம், நீங்கள் ஐமேக்ஸில் பார்க்கலான்னு இருக்கீங்க பொன்னியின் செல்வன். ஸோ பிக் ஸ்க்ரீன், இங்கேயும் நிறைய ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க படத்துக்கு, தமிழ் படத்துக்கு. இங்கே ஐமேக்ஸில் ரெண்டு ஷோ தான் ஓடுது, காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. ஈவினிங் ஃபுல்லாகிடுச்சு, இப்போ காலையில் போகிறேன், 9:20 ஷோ. ஸோ பார்க்கலாம் வாங்க, ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, எப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்டே டியூன். ஸோ மாலுக்கு வந்துட்டேன், இதுதான் மால் பார்த்தீங்கன்னா, நேற்று போயிருப்பேன்ல இதே மால் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் தியேட்டர் ஐநாக்ஸ் பாருங்க, எப்படி இருக்கும் ஸ்க்ரீன். இதான் புக் பண்ணிட்டுருக்கேன். ஆ, ஓகே ஓகே. நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் தான் ஐமேக்ஸ். ஹாய், படம் ஆரம்பிக்க போகிறாங்க 9:20. ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நானே வருவனுக்கு மாதிரி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் டிக்கெட்ஸ் நிறைய ஃபில் ஆகிடுது. ஸோ பேன் இண்டியா மூவினால் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஷோ ஃபுல்லானதுனால இப்போ மார்னிங் ஷோவும் ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க தமிழ் ஆடியன்ஸ். இங்கே கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறது கொஞ்சம் என் ஏரியாவில் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உள்ளே போனால் தான் தெரியும் படம் ஆரம்பிக்கிற முன்னாடி. ஸோ காட்டுறேன், ஸ்டே டியூன். ஸோ உள்ளே போகலாம் வாங்க, உள்ளே போகிறேன். ஐமேக்ஸ் आपकी जिंदगी में कौन जीतता है, दिल या दिमाग? आईमैक्स तो दिमाग तो कहता है सुबह सुबह उठ के कसरत करो, पर दिल करता है थोड़ा और सोचो. क्या अभी दिमाग समझा रहा है घी तेल कम खाओ तंदुरुस्त रहो. ஓகே வாங்க, சி ஃபைவ் உங்களோட சீட்டு. ஸோ ஆடியன்ஸ் நிறைய பேர் வராங்க தமிழ் ஆடியன்ஸ். சி ஃபைவ், சி ஃபைவ் இந்த இருக்கு, சி ஃபைவ் இதான் நம்ம சீட்டு. நல்ல வியூவில் சென்டர் தான். Hello, intermission. இல்ல இங்கிலீஷ் பொண்ணுங்களாம் வந்துட்டு ஹிந்தி பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தாச்சு என்னென்னா, அப்படியே நான் அந்த புக்கு படித்தது இல்லை. ஸோ அந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், கல்கிங்கிற ஒரு படத்தோட, சாரி கல்கிங்கிற ஒரு புக்கோட ஆத்தரோட இந்த படம் தான் அது. ஸோ நான் அந்த புக்கை படிக்கலை, அதனால் நான் கதை இங்கே வந்தால் நேராக பார்த்தேன் பொன்னியின் செல்வன் படத்தை. நிறைய பேருக்கு வந்து புக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கதை தெரியும், எனக்கு கதை தெரியாது. ஸோ நேரில் வந்து பார்த்தேன், ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தெரியும் மணிரத்ன படனாலே ஸ்லோவாக போவோம், அதுவும் இந்த பீரியாடிக் படனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வார் அந்த மாதிரி காட்டுவாங்க தானே, கொஞ்சம் ராவாக அங்கங்கே நடக்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு மீன்ஸ் கொஞ்சம் கடைசியில் நல்லா முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் இடையில கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பீரியாடிக் மூவினால கொஞ்சம் பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு. எல்லாமே பாகுபலி மாதிரி இருந்துடாது எல்லா படமுமே. மேபி ஆல்ரெடி பாகுபலி பார்த்தனால மேபி நம்ம எல்லாமே அதை கம்பேர் பண்ணிப்போம். ஸோ பீரியாடிக் படனால இப்படி தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, பார்ப்போம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு நிறையா போர்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறையா சீன்ஸ் கார்த்தி வந்துட்டு இருந்தார். கடைசியில் விக்ரம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சாங்க. இன்னும் ஜெயம் ரவி காட்டல ஃபஸ்ட் ஆஃபில், செகண்ட் ஆஃபில் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவியை அவர் தான் அருள்மொழி தேவர் தேவன் சொல்லிட்டு ஒரு மெயின் கேரக்டர், செகண்ட் ஆஃபில் தான் அவரை ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தா தெரியும். ஸோ ஃபுல் ரிவ்யூ செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் சொல்கிறேன். நல்ல க்ரௌடு, உள்ள நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல ஒரு ஃபீல் இருந்தது க்ரௌடோடு பார்க்குறதுக்கு, அது மும்பையில் சூப்பர். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் ஆஃப்.
ஆக்சுவலி இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது தேட்டரில். ஐ மீன் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சுருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கேனில் இருக்கும் இல்லை எங்கேயாவது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இந்த தேட்டரில் பாருங்கள் தண்ணி எங்கே வச்சுருக்காங்கன்னா சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து என்னங்கிற மாதிரி நிறைய கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே அமைஞ்சிருந்தது செகண்ட் ஹாஃபில். நல்லா நிறைய ஆக்ஷன் பிளாக் இருந்தது. ஜெயம் ரவிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி கார்த்திக்கோ, செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஜெயம் ரவிக்கு. விக்ரம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சமும் அங்கங்கே, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே தான் வராரு. மேபி அவர் செகண்ட் பார்ட்டில் நிறையா அவருக்கு போர்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, பாண்டியாஸ் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த கதை. பொன்னியின் செல்வன் கதை பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆயிரத்திருநூறுலேயே செல்வர் அவன் காமிச்சிருப்பாரு, பாண்டியன் மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களும் நடக்கிற யுத்தத்தை. இதுவும் அதுதான், அந்த வாரம் தான் இதுவும். இது கொஞ்சம் செல்வர் அவன் ஸ்டைலில், அதுவும் இந்த கல்கியோட அவங்க கதையில் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்காங்க ஸ்டைல். கொஞ்சம் நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபோட எண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டு பார்க்குறக்கான ஒரு ஆர்வத்தோடு முடிப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் பாட்டு உள்ள படங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டோடு முடிப்பாங்க தானே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். செகண்ட் எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்னு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க அழகாக. ஸோ படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லாம் குடும்பத்தோடு பாருங்கள். ஹவ் அ நைஸ் டே, டேக் கேர். அண்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.